நன்றி. என்ன இந்த டிஜிட்டல் சங்கமம் விழாவுக்கு பேச அழைத்த ஜே கே முத்து மற்றும் எல்லா டிஜிட்டல் சங்கமோட ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் நன்றி. ரத்னவேலு ஐயா அவர்கள் பேசினதிலிருந்து எவ்வளோ சிறப்பான சேவைகளெல்லாம் வந்து அவர் சாதிச்சிருக்காரு அப்படின்றதையும், அவர் மூலமாக நம்ம எல்லாரும் எவ்வளோ பலன் அடையிறது அப்படின்றதையும் இன்றைக்கி தான் தெரிஞ்சிட்டேன். அவரை நான் பலமுறை பார்த்துருந்தாலும் இவ்வளோ ஆழமான விஷயங்களை அவர் செய்திருக்கார் அப்படின்றத இன்றைக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நாளில் இப்போ அவரை பற்றி கேட்டதுக்கப்புறம்லாம் நம்மளும் ஏதாவது இன்னும் சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நிறையா வருது. அவருடைய இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. இப்போது என்னை வந்து இந்த டிஜிட்டல் சங்கமில் கெட் ரெடி டு நியூ நார்மல் அப்படின்ற தலைப்பில் ஒரு 25 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பேசிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்விகளுக்காவது பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ முதல்ல வந்து நம்ம கெட் ரெடி டு நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியூ நார்மல்னா என்ன? ஏன்னா இப்போ நியூ நார்மல் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ நார்மல்னா வேற, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நியூ நார்மல்னா வேற, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு நியூ நார்மல்னா வேற, ஒரு 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 கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அவங்க என்ன தொழிலில் என்ன வேலையில் இருக்காங்கன்றத பொறுத்து நியூ நார்மல்னா வேற. அப்போ நம்ம ஒருத்த ஒருத்தரோட வாழ்க்கையுமே வந்து இந்த நியூ நார்மல் அப்படின்றது வந்து வேற வேற மாதிரி பாதிக்க போகுது. அப்போது இந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு தொழிலில் இருக்கோம், நம்ம அந்த தொழிலில் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு நியூ நார்மல் எப்படி இருக்கும், அந்த நியூ நார்மலுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ப்ராடக்டை வந்து வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கஸ்டமர்ஸை சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க அதில் ஒரு லாபகரமான தொழிலாக நடத்திட்டு இருப்பாங்க. அப்போது இது எல்லாத்துலேயுமே பார்த்தா மார்க்கெட்டில் வந்து ஒரு நம்ம எந்தெந்த இடத்துல அதிகமான மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றத வந்து அவர் என்ன விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்றத வந்து நம்ம ஒரு 4 அங்கமாக பிரிக்கலாம். அதில் இப்போ முதல்ல ரொம்ப மேலே இருக்கிறது, ஒரு கடந்த 10 வருஷமாகவே வந்து இது வந்து அதிகமாக மேலே வந்துட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வசதி, சொகுசு அந்த மாதிரி பார்க்கலாம். கஸ்டமர் வந்து இப்போ ஒரு 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 30 வருஷம் முன்னாடி நான் வந்து நிறையா எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க கடைக்கு போவேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எந்த இடத்துல வந்து கிடைக்கும், ஏன்னா வந்து பொருள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அப்போ எங்கே பொருள் இருக்குமோ அந்த இடத்த நம்ம தேடிட்டு போவோம். அப்புறம் அது எந்த இடத்துல கிடைச்சாலும் அது விலை கம்மியாக கிடைக்கும், தரமான பொருள் கம்மியான விலைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்த நம்ம தேடிட்டு போவோம். அப்போது அது வந்து இப்போ 2வது 3வது ஆகிடுது, அதாவது தரமும் விலையும் 2வது 3வதாக ஃபேக்டர் ஆகிட்டு இருக்கு. அப்போ கன்சியூமர் வந்து முதல்ல பார்க்குற ஃபேக்டராக இந்த கன்வீனியன்ஸ், சொகுசு, வசதி அது ஆகிட்டுருக்கு. அப்புறம் 4வது விஷயமா, அதாவது இந்த சொகுசு இல்லை வசதி, அப்புறம் தரம், அப்புறம் விலை, இதுக்கப்புறம் 4வதாக பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, அதாவது கஸ்டமர்ஸ். இதுதான் ஆனால் ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து ஒரு கஸ்டமர் இந்த நம்ம கடைக்கு நம்ம பிஸ்னஸோட ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை, எப்படி ட்ரஸ்ட் வரும் அப்படின்றது. அப்போ இந்த 4 விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் கன்வீனியன்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து என்னுடைய நேரத்தில் நான் உங்களோட வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. முன்னாடி வந்து நம்ம இப்போ ஒரு பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் வந்து 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கோம். அப்போ நம்ம பேங்க் திறந்துருக்கிற நேரத்துக்கு நம்ம போய் வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போ வந்து எந்த தொழிலில் எந்த ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணாலுமே கஸ்டமர் வந்து அவர் நேரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். அவர் 24 மணி நேரத்தில் எப்போ நம்மளோட வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்போ நம்ம பிஸ்னஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்போ டைம் வந்து பிஸ்னஸோட டைம் அப்படின்றதுலேருந்து கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுற டைம் அப்படின்னு மாறுது. அது வந்து ஒரு நம்ம இந்த மாற்றம் வந்து மெதுவாக நடந்துட்டு இருக்கு, ஆனால் இப்போ இது வந்து வேகமாக
வந்து எல்லா பிசினஸ் டீமே வந்து நீங்க 10-லேருந்து 5 கடை திறந்து வச்சுட்டு இருந்தா என்ன, எனக்கு 8 மணிக்கு தான் ஃப்ரீ டைம் இருக்கு, அப்போ உங்களால சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற நிலைமை வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து ஒரு வியாபாரம் நடக்கிற இடத்த தேடி வருவார். அப்போ வியாபாரம் வந்து பிஸ்னஸோட இடத்துல நடந்துட்டு இருந்தது, இப்போ அது போய் வியாபாரம் வந்து என்னுடைய இடத்துலேருந்தே நடக்கணும் அப்படின்னு கஸ்டமர் நினைக்கிறாரு. அப்போது கஸ்டமர் வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாரு, இல்லை ஒரு மொபைல் ஆப்பை வச்சு பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறாரு, இல்லை மொபைல் வச்சு ஆன்லைன் ஆர்டரிங் பண்ணுறாரு அப்படின்னா, கஸ்டமர் அவருடைய இடத்துலேருந்தே அவருடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து வேகமாக நடக்கணும். அப்போது நான் வந்து இந்த என் இடத்துல இருந்தே ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் சொல்லலாம், நான் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேனே, நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை விட இப்போ எப்படி இப்போ வேகமாக நடக்கணும், வேகமாக நடக்கணும், எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட நான் அதை வேகமாக செய்ய முடியணும், அவ்வளோ எளிமையாக அது இருக்கணும், அவ்வளோ சுலபமாக அது இருக்கணும், அதில் வந்து ஒரு எந்த சந்தேகமும் வராத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் கன்வீனியன்ஸ். என்னுடைய நேரத்தில் என்னுடைய இடத்துலேருந்து நான் ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக ஒன்றுமே தெரியாமல் கூட அந்த வேலையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த கன்வீனியன்ஸை வந்து இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் குவாலிட்டி, ரெண்டாவது ஒரு தரம் எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் விலை எதிர்பார்க்குறாங்க. ஸோ தரமும் விலையும் வந்து கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கஸ்டமருக்கு லாபகரமாக இருக்கணும். அந்த மாதிரி நாலாவது முக்கியமான விஷயம் இந்த ட்ரஸ்ட்டு. அதாவது நம்ம இத்தனை நாள் வந்து இப்போ ஒரு கடை இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னாலே ட்ரஸ்ட்டு, ஆர் ஒரு ஒரு தொழில் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருக்குன்னாலே ட்ரஸ்ட்டு. ஃபிசிக்கலாக வந்து பார்த்து தான் அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் விர்ச்சுவலாகவே எப்படி நம்ம ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, இல்லை வாட்ஸ்அப்லேருந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை அதுக்கு ஒரு ஆன்லைன் ஆப் இருக்குது, இல்லை அது ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்கும். அந்த மாதிரி பலவேறு விர்ச்சுவல் டச் பாயிண்ட், டிஜிட்டல் டச் பாயிண்ட் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா, அந்த இடத்துலலாம் எப்படி அந்த பிஸ்னஸுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பிஸ்னஸ் அப்படின்றத கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்குது. இப்போது நம்ம ஒரு பெரிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இடத்துல எப்படி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு மளிகை கடை அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து கவுண்டருக்கு வெளியில் நின்றுட்டு இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்போம் கடைக்காரங்க கிட்ட, அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க விலை எழுதி தருவாங்க, நம்ம பணம் கொடுப்போம். அப்போது ஒரு 4 கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வெளியில் வெயிட் பண்ணுவோம். நானே வந்து மளிகை கடையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லிஸ்ட்டு வச்சுட்டு கடைக்காரர் நம்மளை வந்து அட்டன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிலாம் இருக்கேன் ஒரு சில சமயங்களில். அதை மாதிரி தான் நம்ம காய்கறி ஒரு மளிகை சாமான் கூட வாங்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் கஸ்டமர் இந்த கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறாரு, அவரே உள்ளே வந்து எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி சூப்பர் மார்க்கெட் ஃபார்மெட்டுன்றது ஆரம்பிச்சுது அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துக்குள்ள 5 வருஷம் முன்னாடி நடுவில் இருந்த ஒரு 10-15 வருஷத்தில் வந்து எல்லா ஜென்ரல் ஒரு மளிகை கடைகள் வந்து பெரும்பாலானவைகள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபார்மெட், செல்ஃப் சர்வீஸ் ஃபார்மெட்டுக்கு மாறிட்டாங்க. அப்போ அந்த கன்வீனியன்ஸ், கடைக்கு வந்து வாங்குவாங்கன்றவங்க வந்து இப்போ அவங்களே எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து கன்வீனியன்ஸ் வந்தது. இது வந்த புதுசில் 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஓ கஸ்டமரை கடைக்குள்ளே விட்டோம்னா பொருள் நிறைய திருட்டு போக ஆரம்பிச்சிடும், அப்போ எப்படி நம்ம வியாபாரத்தை சமாளிக்கிறது அப்படின்ற கவலைகள்லாம் நிறையா இருந்தது. ஆனால் ஒரு 15-20 வருட காலத்தில் வந்து யாருக்குமே இன்றைக்கி அந்த கவலை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திருட்டு குறைஞ்சதுனால வந்து, இல்லை மக்கள் மாறிட்டாங்கன்றதுனால வந்து எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அதாவது ஒரு 25 வருஷம் முன்னாடி பொருள் காணா போகிடும் அப்படின்ற கவலை எவ்வளோ இருந்ததோ, அந்த பயம் எவ்வளோ இருந்ததோ, அது வந்து இரட்டிப்பாகவோ 3 மடங்காகவோ கூடியிருக்கே தவிர குறையலை. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து கஸ்டமரே கடையில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பொருளை எடுத்து வச்சுட்டு பில்லிங் கவுண்டருக்கு வருவார் அப்படின்ற மாதிரி கன்வீனியன்ஸ் கொடுத்தாதான் இந்த தொழிலே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாறிது. அது அது வந்து ஒரு நார்மல்லிருந்து நம்ம நியூ நார்மலுக்கு முன்னாடி மாறினது. அதே மாதிரி தான் இப்போது இதை விட அதிகமான கன்வீனியன்ஸ், நான் ஏன் உங்கள் கடைக்கு வரணும், நான் வேணும்னா கடைக்கு வருவேன், வேணாம்னா எங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணுவேன், இல்லை ஆஃபீஸ்லேருந்தே ஆர்டர் பண்ணுவேன், நான் வேணும்னா வந்து பிக்கப் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லாட்டி டெலிவர் பண்ணுங்கள்,
நான் என்னுடைய இடத்துல இருந்தே பண்ணுவேன், இது வந்து எனக்கு தெளிவா சிம்பிளா ஈஸியா இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் வருது. தரமா இருக்கணும், விலை கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வர்றது. அதுதான் நம்மளோட நியூ நார்மல். இப்போ இப்போ இதுல கோவிட் நமக்கு என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ நார்மலை இதை வந்து நமக்கு கோவிட் வந்து ஒரு ரொம்ப வேகப்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு நம்ம எப்படி வந்து ஒரு மளிகை கடை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறுறதுக்கு 15 வருட டைம் இருந்தது, அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கிறது ஒரு ஆம்னி சேனல் பிஸ்னஸ். அதாவது கஸ்டமர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடலாம், மொபைல் ஆப்பில் ஆர்டர் போடலாம், ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஆர்டர் போடலாம், அதை மாதிரி கஸ்டமர் எப்படி வேணால் பண்ணலான்ற மாற்றம் வந்து நார்மல் நேரத்தில் ஒரு 15 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு இருக்கும்னா, இப்போ இந்த கோவிட் வந்ததுனால அந்த 10 வருஷத்தில் நடக்க வேண்டிய விஷயம் இப்போ 3 வருஷத்தில் நடக்கும், அந்த மாதிரி வேகப்படுத்தியிருக்கு. அப்போது நம்ம வந்து ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணுறோம், வேகமாக அந்த ஃப்யூச்சரை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ நடக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு வேகமாக செய்யணும், 10 வருஷத்தில் நடக்க வேண்டிய மாற்றங்கள் 3 வருடத்தில் நடக்கும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிஸ்னஸுக்குமே வந்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இதில் அதாவது இன்னைக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஆஃபர் பண்ணுறவங்க குவாலிட்டி கொடுக்குறேன் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு ஒரு ட்ரஸ்ட்டு பிராண்ட் வச்சு ட்ரஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே அதிகமான மூலதனத்தோடு இந்த பிஸ்னஸ் அணுகிறாங்க. அதாவது அவங்க போடுற மூலதனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ பூஜ்யத்தை வந்து அந்த பணத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி பணத்தெல்லாம் இறக்கு மூலதனமாக போட்டு பெரிய அளவில் பண்ணி மோனோபொலி ஆகணும் அப்படின்ற லெவலில் பண்ணுற அளவுக்கு நமக்கு மூலதனம் வர்றது இதில். அப்போ அவங்களால டெக்னாலஜியெல்லாம் போட்டு அது இது மெதுவாகவே நடந்தது அப்படின்னா நிறையா பேருக்கு மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். ஸோ இப்போ இது வேகமாக இந்த கோவிட் வந்ததை வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினச்சி வேகமாக நம்மளும் மாறிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க சுலபமாக வந்து பிஸ்னஸை நல்லா செய்யலாம். இதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே இந்த வெந்நீரில் விழுந்த தவளை கதை தெரியும். அதாவது தவளை வந்து நீங்கள் ஒரு நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணியில் போட்டு அடுப்பில் அதை அந்த தண்ணியை கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தவளை கொஞ்ச நேரத்தில் தண்ணி வெது வெதுப்புன்னு ஆவரத்தே நல்லா தூக்கம் வந்து நல்லா இருக்குன்றதுனால தூங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா சூடு வர்றதே அந்த தவளை முழிச்சு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா அது டீஹைட்ரேட் ஆகிருக்கும், அதனால அதால் குதிச்சு தப்பிக்க முடியாது, அந்த வெந்நீர்லேயே அது வெந்து இறந்துடும். அதே வந்து நீங்கள் ஒரு தவளையை நல்லா கொதிக்கிற தண்ணியில் தவளை போய் விழுதுன்னு வைங்க, உடனே அந்த தவளை வந்து வெளியில் குதிச்சு தப்பிச்சிடும். இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம சமுதாயத்துலேயும் சரி நம்ம வியாபாரத்துக்கும் சரி இது ஒரு நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது வந்து இப்போ நம்ம வேகமாக செய்யணும் அப்படின்றதுனால நம்ம வந்து வெந்நீரில் விழுந்த தவளை மாதிரி அதிலிருந்து உடனே வெளியில் குதிச்சு தப்பிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும்னா நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். அப்போது அதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம், எளிமையாக இருக்கணும், ஒரு விஷயம் வந்து சொகுசாக இருக்கணும், ஒரு அந்த மாதிரி வசதியாக இருக்கணும், அதுதான் கன்வீனியன்ஸ் அப்படின்னா, இந்த வசதியோ இந்த சொகுசோ நம்ம கஸ்டமருக்கு மட்டும் கொடுத்தா போகாது. ஏன்னா நிறையா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த வசதிகளோ சொகுசுகளோ வந்து நிறையா பிஸ்னஸில் வியாபாரத்தில் வந்து நம்ம வெளியில் அதை ஒரு ஃபசாடு மாதிரி வச்சுருந்தோம். அதாவது ஒரு முன்னாடி பார்த்தா தெரிகிற மாதிரி அது கஸ்டமருக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். இப்போது இந்த கன்வீனியன்ஸ் வந்து கஸ்டமருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ளையருக்கு, நம்மளுடைய பார்ட்னருக்கு, நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடருக்கு, நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கு, இதை மாதிரி எல்லாருக்குமே இந்த கன்வீனியன்ஸை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து முழுமையாக ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது நம்ம கன்வீனியன்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து, அதாவது இப்போ நம்ம கன்வீனியன்ஸ் அப்படின்னா டைம், என்னுடைய நேரத்தில் என்னுடைய இடத்துலிருந்து சுலபமாக எளிமையாக எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் வேகமாக செய்ய முடியும் அப்படின்றத தான் கன்வீனியன்ஸ்னா. இந்த கன்வீனியன்ஸை எப்படி நம்ம கஸ்டமருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ளையருக்கு கொடுப்போம், நம்மளுடைய பார்ட்னருக்கு கொடுப்போம், நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்போம், நம்ம சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுப்போம், நம்ம பிஸ்னஸை டச் பண்ணுற எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ரொம்ப எளிமையாயிடும், நம்ம பிஸ்னஸோட செலவினங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், நம்மளால் அதனால கஸ்டமருக்கு அந்த காஸ்ட் சேவிங்கை பாஸ் ஆன் பண்ண முடியும், அதனால நம்ம தரமான பொருளை குறைந்த விலையில் கொடுக்க முடியும்,
இதை நம்ம வந்து ஒரு தெளிவான முறையில பண்றதையே கஸ்டமருக்கு அதிகமான நம்பிக்கை நம்ம பிசினஸ் மேல வரும். ஸோ ட்ரஸ்ட் பில்டிங் வேகமா நடக்கும். அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்பிக்கை வர்றதே கஸ்டமரும் போய் அதை பத்தி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. அதனால உங்களுடைய சோசியல் ரெப்புடேஷன் அண்ட் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதிகமான பிஸ்னஸ் வரும். அந்த மாதிரி அப்போ இந்த கன்வீனியன்ஸை வந்து எல்லாருக்குமே கொடுக்கறத நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்யணும். அப்போதான் நம்ம வந்து ஒரு டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது இதெல்லாம் தான் நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த நியூ நார்மலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வியாபாரத்தில் இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸையுமே வந்து அது எல்லாருக்குமே கன்வீனியன்ஸ் கொடுக்குமா, அந்த ப்ராசஸில் இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்குமே அது கன்வீனியண்ட்டாக இருக்கா. கன்வீனியன்ட் அப்படின்னா என்னுடைய அவங்க டயத்தில் அவங்க நேரத்தில் அதை அவங்க குறைவான திறமையோட வேகமாக எளிமையாக சுலபமாக செய்ய முடியுதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸையும் நம்ம ரிவ்யூ பண்ணி அந்த அளவுக்கு தெளிவு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டருமே அந்த பிஸ்னஸில் வந்து எம்பவர் ஆகிடுவாங்க. அப்போ அதை மாதிரி ஆகிறதே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப வேகமாக நடக்க முடியும். பிஸ்னஸே ஒரு அஜைல் ஆகிடும். அதனால அவங்களுக்கு வந்து வேகமாக நடக்கிற மாற்றங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். எல்லாருமே சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அப்போ வந்து டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனால பிஸ்னஸ் வந்து இன்னும் நிறையா நாளைக்கு லாபகரமாக நடத்த முடியும் அப்படின்றது வரும். அப்போது கடைசியாக வந்து நான் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் பண்ணுறதே அதில் கஸ்டமர் ஜேர்னி, அதாவது ஒரு கஸ்டமருடைய ஜேர்னி எப்படி இருக்கும், கஸ்டமர் ஜேர்னி வந்து வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் ரிட்டர்ன் கொடுக்கணும், ரீஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஜேர்னி எப்படி இருக்கும், அது சிம்பிளாக ஈஸியாக ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குமா, இதனால பிஸ்னஸ் மாடல் எப்படி மாறும், அந்த பிஸ்னஸ் மாடலை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இதனால நம்ம பிஸ்னஸோட கல்ச்சர் எப்படி மாறும், அந்த கல்ச்சரை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நிறையா பிஸ்னஸ் நம்ம ஊரில் வந்து ஒரு ஹையரார்க்கிக்கலாக இருக்கும். ஹையரார்க்கிக்கல் அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்டர் வந்து மேலிருந்து கீழே வரும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னா எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிஸ்னஸில் யாரெல்லாம் கஸ்டமரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஓனர்ஷிப் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போது டாப் டவுனாக இல்லாமல் மேலேருந்தும் கீழே வரும் சில நல்ல விஷயங்கள், நிறையா நல்ல விஷயங்கள் கீழேருந்தும் மேலே வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி கல்ச்சரை மாற்றிக்கணும். ஒரு ஃப்ளாட் ஹையரார்க்கியா, ஒரு ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் என்விரான்மெண்ட்டா, அதை மாதிரி. அதுக்கப்புறம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது எந்த பிஸ்னஸுமே வந்து எனக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு, அதாவது டெக்னாலஜி அடாப்ஷன் வந்து நிறையா பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்கன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நம்ம இந்த ERP-யை வாங்கிட்டோம்னா அடுத்த 10 வருஷத்துக்கு கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து வியாபாரத்தில் நடக்கிற மாற்றங்கள், நம்மளுடைய வியாபார முறைகளில் நடக்கிற மாற்றங்களெல்லாம் அனுசரித்து டெக்னாலஜியும் மாறிட்டே இருக்கிற மாதிரி வெண்டர். அப்போ டெக்னாலஜி வெண்டர் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் வந்து நீங்கள் கேட்டு டெக்னாலஜி வெண்டர் செய்கிற மாதிரி இருக்கும், வேறு நிறையா மாற்றங்கள் வந்து டெக்னாலஜி வெண்டர் அவங்க அனுபவத்தில் செஞ்சு நீங்கள் அதை வச்சு மாறுற மாதிரி இருக்கணும். அதை மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வெண்டரை சூஸ் பண்ணோம். கடைசியாக ரொம்ப முக்கியமாக பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து, அதாவது நம்ம ஊரில் நிறையா தொழில் வந்து நம்ம வேலை செய்கிறவங்களோட நேரத்துக்கு பணம் கொடுக்குற மாதிரி சம்பளம் கொடுக்குறோம், நேரத்துக்கு ஊதியம் அப்படின்னு போய் திறமைக்கு ஊதியம். அவர் எந்த வேலை செஞ்சாலுமே லேபருக்கு தான் லேபர், அதாவது ஒரு வெறும் நேரம் அவர் 9-5 இங்கே இருப்பார் அப்படின்றதுக்கு ஊதியம்ன்றது போக, எல்லா வேலை செய்கிறவங்களுமே அவங்களுக்கும் ஐடியா இருக்கும், அவங்க அனுபவத்துலேயும் ஒரு முத்து இருக்கும், அதை வச்சு வியாபாரத்தை முன்னேற்றலாம் அப்படின்ட்டு எல்லா வேலை செய்கிறவங்களையும் எல்லா பீப்புளையுமே வந்து அவங்களுடைய திறமைக்கும் அவங்களோட ஐடியாவுக்கும் ஊதியம் அப்படின்ற மாதிரி வரா மாதிரி கல்ச்சர், என்னுடைய ஐடியாவுக்கும் இந்த பிஸ்னஸில் மரியாதை இருக்குது அப்படின்னு வரா மாதிரி கல்ச்சர் கொண்டு வரா மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ சம்மரைஸ் பண்ண, இந்த நியூ நார்மலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் கன்வீனியன்ஸ் கொடுக்கணும். அது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக அந்த கன்வீனியன்ஸ் அப்படின்றது வந்து என்னுடைய நேரத்தில் என்னுடைய இடத்துலேருந்து ஒரு வேலையை நான் வேகமாக குறைவான திறமையோட சுலபமாக தெளிவாக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும்.
அது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே இருக்கணும். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ன்றது கஸ்டமர், சப்ளையர், பார்ட்னர், எம்ப்ளாயி, சர்வீஸ் ப்ரொவைடர், இதை மாதிரி எல்லாருக்குமே இருக்கணும். இதை செய்யறதுக்கு நம்ம கஸ்டமர் ஜேர்னி, பிஸ்னஸ் மாடல், கல்ச்சர், டெக்னாலஜி, பீப்புள், இது எல்லாயுமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, டிஜிட்டல் சங்கமம் நிறையா மக்களோடையும் பிஸ்னஸோடையும் நல்ல இம்பேக்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, நானும் வந்து ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி அதிகமான சேவை செய்யணும், அதிகமான மக்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றத உறுதிமொழி எடுத்துட்டு, இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.